பாக்கிறப்ப வந்து விறகு அடுப்புங்க நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் தரக்கூடிய கஸ்டமர்களுக்கு என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த சைஸ் தான் இருக்குது, இந்த பட்ஜெட்டில் தான் இருக்குது, இது தான் வாங்கணும்னு சொல்லி யார்ட்டையும் நம்ம டிமாண்ட் பண்ணுறதில்ல. ஒருத்தவங்க பிஸ்னஸ் கார்டெலாம் போட்டு ஹெவி பட்ஜெட்டில் கேட்பாங்க, அவங்க குவாலிட்டியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம ரேட்டு கம்மி பண்ணாலும் குவாலிட்டியை குறைக்கிறதில்ல. அதில் என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை சொல்லி தான் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம். எல்லாமே கஸ்டமைஸ் தான், அவங்க என்ன மாதிரி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா 3x2 அடுப்பு, மேலே டாப் தகடு வந்து கல்ட்டி மட்டை மாதிரி கேட்டிருந்தாங்க. இது எந்த சைடுலாம் திருப்பி போட்டுக்கலாம், இதை கல்ட்டி மட்டை செட்டிங் தான், அது ஃபிக்ஸட் கிடையாது, தேவைன்னா வச்சுக்கலாம் தேவையில்லாம் கழட்டிக்கலாம். கீழே அந்த மாதிரி தகடு கேட்டிருந்தாங்க, கீழே அடுப்பு கீழே தகடு வேணும், ஏதாவது பொருள் வச்சுக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த 2 அடுப்பு 3x2 அடுப்பு நார்மலு. இதை பார்த்திங்கன்னா உள்ள கிரில் வந்துடும், சைடில் வந்து தகடு வந்துடும். 3mm சீட்டு போட்டிருக்கோம், அவுட்டரில் போட்டிருக்க சீட்டு 1mm சீட்டு போட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த தகடு உங்களை அச்சு போனதுக்கப்புறம் தான் இந்த தகடு வெளியே அவுட்டரில் இருக்க தகடு வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் ஆகும். இதை நார்மலாக நீங்கள் விறகு வச்சு எரிக்கிறீங்க அப்படின்னா அடுப்பு எரிஞ்சிட்டு வரைக்கும் உங்களுக்கு சூடு இருக்கும், அடுப்பு எரிஞ்சு முடிஞ்சுன்னா உங்களுக்கு சூடு குறைஞ்சிரும். இந்த அடுப்புங்களில் இந்த 3 அடுப்பும் அது மாதிரி. இதே நம்ம செராமிக் ஃபயர் பிக்கல் வச்சு கட்டித்தரோம், அதனால் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டுனா உங்களுக்கு விறகு மிச்சமாக இருக்கும், ஹீட்டு வந்து உள்ளே நிற்கும், வெளியில் வந்து அனல் அடிக்காது. ஏன்னா வெளியில் வந்து நம்ம ஃபயர் உள்ள வச்சு கொடுக்குறோம் அடுப்புக்கு வெளியில், அவுட்டரில் கல்லுக்கு அவுட்டரில். இப்போ நம்ம கல் உள்ளே கட்டிக்கணுனாக்கா இந்த அவுட்டர் சைடு ஃபுல்லாக வந்து ஃபயர் உள்ள வச்சுருப்போம். அதனால் மாஸ்டருக்கு எந்த சைடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அனல் அடிக்காது. உங்களுக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 மணி நேரத்தில் விறகு எடுத்தாலும் 2 மணி நேரம் ஹீட் உங்களுக்கு உள்ளே நிற்கும். அதுக்காக இந்த ஃபயர் பிக்கல் நம்ம கட்டி நம்ம கொடுக்குறது. எதுவுமே நம்மள்ட்ட இந்த அடுப்பு தான் இருக்குன்னு சொல்கிறதுலாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி அடுப்பு கேட்கறவங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்து தான் இருக்கும். இந்த மாதிரி டாப் தவுட் கேட்குறவங்களுக்கு வச்சு கொடுக்குறோம், டாப் தவுட் இல்லாமல் கேட்பாங்க அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாட்ருக்கோம். நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 12-250 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. விறகடுப்பு 16mm கல் போட்டது. நம்ம கல் வந்து 16mm கிடையாது, 20mm கிட்டாலும் கொடுப்போம், உறிஞ்சி கல் கிட்டாலும் கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 3x2.5 இந்த அடுப்பு 42x30 அடுப்போட சைஸு. இதில் வந்து 20mm கல் போட்டு கேட்டிருக்காங்க. இந்த அடுப்போட ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 27500 வருது இந்த அடுப்பு. கல்லோட வெயிட் பார்த்திங்கன்னா 126 கிலோ கல்லோட வெயிட் மட்டும் இருக்கும். அடுப்பு வெயிட் வந்து அவரேஜ் அப்படியே 130 340 கிலோ வந்துடும் அடுப்போட வெயிட்டு. இது வந்து 3x2, இதில் வந்து 16mm கல் போட்டு கேட்டிருக்காங்க. இந்த அடுப்புக்கும் 16mm கல் தான் போட்டு கேட்டிருக்காங்க. இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கனாக்கா 16250 வருது இந்த அடுப்பு. அடுப்பு கல் சேர்த்து டாப் தகடு தண்ணி, டாப் தகடு வேணும்னா 1200 எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து கீழே தகடு வச்சு கேட்டிருக்காங்க, இதுவும் நம்ம 500 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் இந்த அடுப்புக்கு. நார்மல் அடுப்பு இந்த அடுப்பு பார்த்திங்கனாக்கா 16250, 16mm கல் போட்டது. கல்லோட வெயிட் பார்த்திங்கனாக்கா 68 கிலோ கல்லோட வெயிட் இருக்கும், 68-70 கிலோ கல்லோட வெயிட் வந்துடும். அடுப்பு வெயிட் வந்து 75-80 கிலோ வந்துடும் வெயிட்டு, அடுப்போட வெயிட் இந்த அடுப்பு. இது செராமிக் ஃபயர் பிக்கல் கட்டினது. இது வந்து 16mm கல் போட்டு பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வந்து 23500 வரும். மேலே டாப் தகடு இந்த மாதிரி டாப் தகடு வந்துடும், இந்த மாதிரி டாப் தகடு மேலே வந்துடும் சுற்றி கல்லுக்கு மேலே. 16mm கல் போட்டு வந்து 23500 வருது. உங்களுக்கு 20mm கல் போட்டோம்னா 26000 வரும். இந்த டாப் தகடு வேணாம் அப்படின்னா உங்களுக்கு 1500 கம்மியாக வரும். நம்மள்ட விறகு அடுப்பு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 12250 இருக்குது நம்மள்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ். உங்களுக்கு அடுப்பு எதுவும் உங்களுக்கு கேஸ் அடுப்பு வச்சுருக்கீங்க, அந்த அடுப்பு வந்து விறகு அடுப்பை மாற்றினாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இல்லை உங்கள்ட கல் தோசை கல் இருக்குது, தோசை கல்லுக்காக உங்களுக்கு அடுப்பு வேணாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்மள்ட இருக்கிற லோ பட்ஜெட் வந்து 7000 இருக்குது, பேரலில் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது வந்து கல்லோட வெயிட்டே வந்து 42 கிலோ வந்துடும் கல் வெயிட்டு, 16mm கல் வெயிட்டு. இந்த அடுப்பு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.